வழக்கமா நீங்க எல்லா நேரத்திலும் ரொம்ப இருக்கு. அந்த போராட்டத்துல அந்த மாணவிகளுடைய படங்கள் போடும்போது நீங்க ரொம்ப ஒரு கண்கலங்கி ஏன் யாருக்காவது கண்கலமா இருக்குவாங்க மனசாட்சி உள்ள யாராவது சொல்லுங்களேன். யார் உங்கள் யாருக்கும் கண்கலங்கலையா? நீங்கள் யாரும் வருத்தப்படலையா? 21 பசங்களை இழந்திருக்குமே. நான் அனிதாவில் ஆரம்பித்து இப்போ ஜெகதீஷ், ஜெகதீஷோட அப்பா, உங்கள் யாருக்குமே மனசை கலங்கலையா? நீங்கள் எல்லாருமே நடிக்கிறீங்களா? அப்போது நான் கேட்குறேன், நான் அந்த ஒவ்வொரு குழந்தையும் வீட்டுக்கு போயிருக்கேங்க. அந்த அனிதாவோட அண்ணனோட நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறேன், ரெகுலராக டச்சில் இருக்கிறேன், என்னோட அடிக்கடி தொடர்பில் இருக்கிறாரு. அன்றைக்கி உண்ணாவிரத போராட்டத்துக்கு நான் மனிதத்தனத்தை வந்து நான் வந்து நீ அரியலூரில் கலந்துக்கப்பா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து இல்லைண்ணா, நான் உங்களோட வந்து உட்காரன்னு சொல்லி வந்தார். உணர்வு பூர்வமாக இருக்காங்க எல்லாரும். தெரியல எனக்கு என்ன சொல்றாங்க. என்ன அதிகமாக எமோஷனல் ஆகுறீங்க? நான் அசம்பிளியிலும் சட்டசபையிலையும் பேசியிருக்கிறேன், நிறைய தேர்தல் பிரச்சாரத்தில் நான் சொன்னேன். ஆனால் அதற்கான முழு முயற்சியும் நான் ஈடுபடுறேன். நீங்கள் அத்தனை பேரும் கூட வாங்க, எல்லாம் சேர்ந்து இது ஒரு மக்கள் போராட்டமாக. இது திமுக மட்டும் பிரித்து பார்க்காதீங்க. நான் திமுக, அதிமுக, பாஜக, பாமக, நான் யாரையும் பிரித்து பார்க்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது அனைவரும் சேர்ந்து போராடுவோம். இணைந்து போராட்டம் தொடர்ந்து இந்த போராட்டங்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவே பேசிட்டு வராங்களே. அன்னைக்கு நான் பேசினதும் உணர்வுபூர்வம் பேசினேன். நான் ஒரு அமைச்சராவோ சட்டமன்ற உறுப்பினரோ பேசல, அனிதாவோட அண்ணா பேசினேன், ஜெகதீஷனோட அண்ணனா பேசினேன். நீங்க அந்த உங்க அடுத்த பேருக்கு உணர்வு இருக்கா? அந்த உணர்வு தான் நான் எதிர்பார்க்கறேன். சரிங்களா? அவருக்கு தான் ப்ரோ